மாதவனும் தீபாவும் ஒன்றாக இணைந்ததுதான் இப்போதைய ஹாட் டாபிக்காக இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் போயஸ் கார்டன் வாசலில் தீபா பேட்டி கொடுத்த போது ஒரு பக்கம் மாதவன் மற்றொரு பக்கம் டிரைவர் ராஜா நின்று கொண்டிருந்தனர். கண்ணீருடன் பேட்டி கொடுத்தார் தீபா. பின்னர் காரில் ஏற வந்த அவரை தீபா கண்டபடி திட்டினார். அப்போது மாதவனை ஒருமையில் பேசிய போலீசை பார்த்து மிரட்டிய தீபா, என்னுடைய புருஷனை அப்படி நீ எப்படி சொல்லலாம் என கேட்டார். மாதவனின் பக்கம் தீபா செல்வதை பார்த்த டிரைவர் ராஜா தீபாவை காரில் ஏறு என ஒருமையில் சொன்னார். ஆனால் தீபா தன்னுடைய கணவர் மாதவனின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். இதையெல்லாம் மாதவன் தன்னுடைய செல்போனில் படம் பிடித்தார். இதை பார்த்த டிரைவர் ராஜா கெட்ட வார்த்தைகளினால் மாதவனை திட்டினார். டிரைவர் ராஜா பல ஆபாச வார்த்தைகளால் மாதவனை திட்டினார். அதற்கு தீபா ராஜாவை வன்மையாக கண்டித்தார். போயஸ் கார்டன் வாசலில் தீபா, மாதவன், டிரைவர் ராஜா ஆகிய மூன்று பேருமே முட்டி மோதியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மூன்று மாதங்களுக்கு பிறகு தீபா வீட்டிற்கு மாதவன் வந்ததை தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ஆனால் அந்த இடத்தில் டிரைவர் ராஜாவை காணவில்லை. தீபாவிற்கும் மாதவனுக்கும் சண்டை ஏற்பட முக்கிய காரணமாக இருந்தவரே டிரைவர் ராஜாதான் என கூறப்பட்டது. தவறான வழிநடத்தல்களினால்தான் மாதவனை வீட்டை விட்டு துரத்தினார் தீபா. தற்போது தன்னை தவறாக வழிநடத்திய பலரையும் தீபா விரட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. தீபா பேரவை சார்பில் பல செயல்களை செய்த பசும்பொன் பாண்டியனை சில வாரங்களுக்கு முன்பாக பேரவையை விட்டு நீக்கினார் தீபா. ஜெயலலிதாவை திட்டமிட்டு கொடூரமான முறையில் பல இன்னல்களுக்கு ஆளாக்கி சொந்த மகள் போன்ற என்னை பிரித்து வைத்த சசிகலாவின் கைகூலியாக வேலை பார்த்தவர் பசும்பொன் பாண்டியன். இந்த தகவலை தெரிந்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னுடைய கட்சி மற்றும் அரசியல் வளர்ச்சியை தடுப்பதற்காக ஜே தீபா அணியை முறையாக செயல்பட விடாமல் எங்கள் உள்கட்சி செயல்பாடுகளை ஒற்றர்களை வைத்து சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் தரப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார். பசும்பொன் பாண்டியன் மற்றும் அவருடன் இணைந்து செயல்பட்டு வந்த விஷமிகளின் இந்த சதித்திட்டம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தவுடன் அனைத்து பொறுப்பிலிருந்தும் அவர்கள் என்னால் நீக்கப்பட்டு விட்டார்கள். ஜே தீபா அணி கலைக்கப்பட்டது போன்ற போலியான தகவலை பரப்பி தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அவதூறு செய்திகளை பசும்பொன் பாண்டியன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றனர். பசும்பொன் பாண்டியனின் கையாளாக செயல்பட்ட மதுரை மாவட்ட பொறுப்பாளர் PM கார்த்திகேயனையும் நீக்குவதாக அறிவித்தார் தீபா. தீபாவை விட்டு பிரிந்திருந்த மாதவன் நேற்று தீபா வீட்டிற்கு வந்தார். இருவரும் ஒன்றாக இணைந்து நள்ளிரவு 12 மணிக்கு போய் ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்று மலர்வளையம் வைத்து வணங்கினர். அப்போது ராஜா உடன் இல்லை. டிரைவர் ராஜாவை வேலையை விட்டு தீபா நீக்கி இருப்பாரோ என பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். MGR அம்மா தீபா பேரவையின் பொதுச் செயலாளராக முதலில் ராஜாவை அறிவித்தார் தீபா. அதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பவே உடனே மாற்றிவிட்டார். மொத்தத்தில் தீபா பேரவைக்குள் என்ன நடக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியவில்லை.